वेलकम स्टूडेंट्स नम्बर पाकपर अवल्त अकउंटेंस यूनिट 5 अडमिशन आफ ए पार्टनर इलस्ट्रेशन 4 पाकल इतर 5 मार्क क्वेश्चन इपा क्या त्री जेनरल एंट्री और लेजर अकाउंट ओवर एंट्री और मार्क लेजर अकाउंट 2 मार्क मतलब 5 मार्क कम ईसिया पारें ना सुन फार्मेट ना पाता ईसिया सुनमें क्वेश्चन पाकल राजेश अंड रमेश आर पार्टनर्स Sharing profits in the ratio 3:2. Raman is admitted as a new partner, and the new profit sharing ratio is decided as 5:3:2. அதாவது ராஜேஷும் ரமேஷும் ஒன்றிடம் ஓல்டு பார்ட்னர் உங்கள் பார்ட்னர் ஆல்ரெடி இருக்காங்க அவங்க எப்படி ஷேர் பண்ணுறாங்க அவங்க ஓல்டு ரேஷியோ என்ன அப்படின்னாங்க 3:2 தான் இந்த ரேஷியோ இப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் Raman is admitted as a new partner. Raman அப்படிங்கிற ஒரு பர்சனை நியூ பார்ட்னர் அட்மிட் பண்ணுறாங்க என்ன ரேஷியோவில் அப்படின்னாக்க 5:3:2 இது இந்த சம்மக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது அவங்களோட நியூ ரேஷியோ ஆகாது இன் ஃபியூச்சரில் இந்த ப்ராஃபிட்டை அவங்க ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அவ்வளோதான் இந்த சம்மக்கு இது யூஸ் ஆகாது ஏன்னா இதில் ரீவல்யூஸ் பண்ணும்பொழுது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் தான் நம்ம வந்து ஓல்டு பார்ட்னருக்கு அமௌண்ட்டை கொடுக்கணும் ஸோ இதை பாருங்கள் தி ஃபாலோயிங் ரிவல்யூஷன் ஆர் மேட் என்ன ரிவல்யூஷன் பண்ணணும்னு பாருங்கள் பாஸ் ஜெர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரிவல்யூஷன் அக்கௌண்ட் ஜெர்னல் என்ட்ரியும் ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னா லெஜர் அக்கௌண்ட் அர்த்தம் அதுவும் செய்ய சொல்லியிருக்கு இந்த மூணே மூணு பாயிண்ட் தான் பாருங்கள் பாயிண்ட் ஏ என்ன இருக்குனாக்க தி வேல்யூ ஆஃப் பில்டிங் இஸ் இன்க்ரீஸ்டு பை 15,000 பில்டிங் வேல்யூ வந்து 15,000 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கு பில்டிங் ஒரு அசட் அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே ப்ராஃபிட் மைண்ட் வாட்சிங் அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலே ப்ராஃபிட் 15,000 பீஸ் இன்க்ரீஸ் ஆனாக்கா அந்த 15,000 பீஸ் நமக்கு ப்ராஃபிட் அசட் ஏற்கனவே வந்து ஒரு 5 lakh பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி அசட்டோட வேல்யூ வந்து 5,15,000 அப்படின்னாக்க 15,000 பீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் தான் ஸோ அடுத்த அசட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் நம்ம இதை மைண்டில் வச்சுக்கோ நீங்கள் ஸோ அது வந்து ப்ராஃபிட் அப்போ ப்ராஃபிட் உள்ள என்ட்ரி என்ன அப்படின்னாக்க கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டெட்டா டு ரிவல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம என்ட்ரி எப்படி எழுதுன்னு பாருங்களேன் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ப்ராஃபிட் தான் இருக்குது அதனால் வந்து பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டூ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் கன்சென்ட் அசட்னா கன்சென்ட் அசட்னு எழுதக்கூடாது என்ன அசட்டோ அந்த அசட்டோட நேம் தான் எழுதணும் இதில் பில்டிங் தான் கன்சென்ட் அசட் அப்படிங்கிறது ஸோ பில்டிங் தான் வேல்யூ இன்க்ரீஸாக இருக்குது அதனால் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டா டூ ரிவல்யூஷன் அக்கௌண்ட் அப்ரிசியேஷன் இன் வேல்யூ ஆஃப் பில்டிங் ரெக்கார்டட் அப்படின்னு கொடுத்து பாருங்கள் அப்ரிசியேஷன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் டிப்ரிசியேஷனுக்கு ஆப்போசிட்னா வேல்யூ குறையிறதா அர்த்தம் அப்ரிசியேஷன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆஃப் அசட்னு அர்த்தம் ஸோ டிப்ரிசியேஷன் ஆப்போசிட் தான் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முன்னா 15,000 பீஸ் டெபிட்டில் 15,000 பீஸ் கிரெடிட்டில் கொடுத்துட்டு பார்த்துங்க அடுத்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் தி வேல்யூ ஆஃப் தி மெஷினரி இஸ் டிக்ரீஸ்டு பை ரூபீஸ் 4,000 மெஷினரிங்கிறது ஒரு அசட்டு தான் அந்த அசட் வேல்யூ வந்து 4,000 பீஸ் டிகிரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்குது இன்க்ரீஸ்னா ப்ராஃபிட் டிகிரீஸ்னா லாஸ் ஸோ லாஸுக்குனாக ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி வரும் ரிவல்யூஷன் டெபிட்டில் வந்துடும் அந்த அசட்டோட அசட் வந்து கிரெடிட் வந்துடும் இன்னொரு லாஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்புறமா செய்வோம் நம்ம செம் செய்யலாம் பாருங்கள் சி ப்ரொவிஷன் ஃபார் டவுட்புல் டெட்ஸ் இஸ் மேட் ஃபார் ரூபீஸ் 1,000 டவுட்புல் டெட்ஸ்னாலே சந்தேக கடன் அர்த்தம் இது பேட் டெட்ஸ் மாதிரி தான் சம்டைம் இந்த பணம் வராமல் கூட போகலாம் அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் அதுக்கு ஒரு ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க ஒரு அமௌண்ட்டு அதுவும் ஒரு லாஸ் தான் அது நம்ம லாஸ் தான் டீல் பண்ணுறோம் ஸோ அந்த 1,000 ரூபீஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ் தான் அது ஸோ ரெண்டு லாஸ் இதில் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னாக்க மெஷினரி வேல்யூ டிக்ரீஸாக இருக்கிறது ஒரு லாஸ் தான் இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டவுட்புல் டெட்ஸ்ங்கிறது ஒரு லாஸ் தான் இது ஏன் லாஸ்ன்னு சொல்கிறோம்னாக்க இதுலேயும் அசட் டிக்ரீஸ் ஆகுது எப்படின்னாக்க டெட்டாஸ் அப்படின்னாக்கா நமக்கு வர வேண்டிய பணம்னு அர்த்தம் கஸ்டமர்கிட்டேருந்து அந்த டெட்டாஸோட வேல்யூவில் அதை மைனஸ் பண்ணி காமிப்போம் டெட்டாஸ் வந்து 50,000 இருக்குது அப்படின்னாக்க அதில் 1,000 பீஸ் மைனஸ் பண்ணிட்டாக்க அது 49,000 டிகிரீஸ் ஆகும் ஒரு அசட்டு தான் டெட்டாஸ்ங்கிறது அசட்டு தான் அசட்டு டிகிரீஸ் ஆகிறதுனால தான் இதை நம்ம லாஸ் தான் நம்ம டீல் பண்ணுறோம் லாஸ்க்கு வந்து அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி அப்போ என்ன ரிவர்ஸ் என்ட்ரி ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு கன்சர்ன்ட் அசட் அக்கௌண்ட் டு கன்சர்ன்ட் லைபிலிட்டி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதில் வந்து என்னென்ன அசட்டு டிகிரீஸாக இருக்குன்னா ஒன்று வந்து மெஷினரி டிகிரீஸாக இருக்குது இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டூப்ளிகேட்ஸ்ங்கிறது ஒரு லாஸ் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் எழுதலாம் ரிவல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் டூ மெஷினரி அக்கௌண்ட் டூ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்புட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுங்க மெஷினரி வந்து எவ்வளோ இருக்குன்னா 4,000 நம்ம லாஸ் எழுதிங்க ப்ரொவிஷன் ஃபார் டவுட்புல் டெட்ஸ் எவ்வளோ லாஸ்னாக்க 1,000 பீஸ் லாஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி 5,000 பீஸ் டோட்டல் லாஸ் டோட்டல் லாஸ் எவ்வளோ 5,000 உங்களுக்கு இப்போ வந்து டோட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் ஃபஸ்ட் எண்ட் வந்து ப்ராஃபிட் 15,000 ஆனால் லாஸ் வந்து 5,000 ரூபீஸ் தான் இருக்குது அப்போ நெட் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோது 10,000 ரூபீஸ் நல்லா மைண்டில் வச்சிங்க ஃபஸ்ட் எண்ட் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்க அசட்டு ப்ராஃபிட் நமக்கு 15,000 5,000 ரூபீஸ் லாஸ் ஆகிடுச்சு இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு 10,000 ரூபீஸ் 15,000 5,000 மைனஸ் பண்ணுங்கள் 10,000 நெட் ப்ராஃபிட்
நெட் ப்ராஃபிட் இருந்துச்சுனாக்க நம்ம ப்ராஃபிட்டுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து ஓல்டு பார்ட்னரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன ரிவலேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு ஓல்டு பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் எண்ட்ரியது. இப்போ ரிவலேஷன் அக்கௌண்ட் எவ்வளோனாக்க 10,000 பீஸ், அதை மைனஸ் பண்ண வேல்யூ தான் அது 15,000 மைனஸ் 5,000 10,000 பீஸ். ஓல்டு பார்ட்னர் யாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனில் இருக்குது பாருங்கள், ராஜேஷ் அண்ட் ரமேஷ். ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டூ ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துங்க. ப்ராஃபிட் ஆன் ரிவலேஷன் டிரான்ஸ்போர்ட், ரிவலேஷன் கிடைச்ச ப்ராஃபிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு அர்த்தம். என்ன ரேஷியோனா 3:2 தான், அது ஓல்டு ரேஷியோ தான் பிரித்து கொடுக்கணும். நம்ம ஓல்டு ரேஷியோ வந்து 3:2, முதல் 10,000 இருக்குது, டென்னை வந்து 3+2 எவ்வளோ 5, 10 வந்து 5 ஆல் டோட் பண்ணுங்கள், பண்ணால் உங்களுக்கு 2 5s 10 கிடைக்கும், உங்களுக்கு 2,000 கிடைச்சிரும். 2,000 மல்டிப்ளை 3, ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 3 இருக்குது பாருங்கள், அது ராஜேஷுக்கு 2,000 மல்டிப்ளை 3 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 கிடைக்கும். 2,000 மல்டிப்ளை 2 கொடுத்தீங்கனாக்கா ரமேஷுக்கு 4,000 கிடைச்சிரும். இவ்வளோதான், இவ்வளோ ஜெனரல் என்ட்ரி, ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். அடுத்து ரிவலேஷன் அக்கௌண்ட் ஜெனரல் பார்த்தா கூட நீங்கள் எழுதலாம், 11th எழுதுன மாதிரிங்க. ரிவலேஷன் அக்கௌண்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா க்ரெடிட்டில் இருக்குது ரிவலேஷன் அப்படிங்கிறது. க்ரெடிட் செல்லில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவலேஷன் க்ரெடிட்டில் இருந்தால் க்ரெடிட் செல்லில் போயிட்டு ரிவலேஷன் எழுதக்கூடாது, ஆப்போசிட்டில் உள்ள பில்டிங் எழுதணும். பில்டிங் அக்கௌண்ட் கொடுத்துங்க, 15,000 ருபீஸ் இருக்குது பாருங்கள், ப்ராஃபிட்லாம் க்ரெடிட்லாம் வரும், 15,000 ருபீஸ். அதே போல் செகண்ட் ஹேண்ட் எடுத்துங்க, ரிவலேஷன் டெபிட்டில் இருக்குது பாருங்கள். அப்போ டெபிட்டில் போய்ட்டு 2 மெஷினரி அக்கௌண்ட் கொடுத்துங்க, 2 ப்ரொவிஷன் ஃபார் டவுட் புல்டெட்ஸ் ஒன்று எழுதிங்க, ரெண்டுமே எழுதிக்கணும் நீங்கள். ரிவலேஷன் அக்கௌண்ட் டெட்டா டூ ரெண்டு இருக்கா இல்லையா, மெஷினரி ஒன்று இருக்குது, இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டவுட் புல்டெட்ஸ் ஒன்று இருக்குது, ரெண்டுமே எழுதிங்க. 4,000 ஒரு லாஸு, 100,000 பீஸ் ஒரு லாஸு, ரெண்டு அமௌண்ட் எழுதிங்க. தேர்ட் என்ட்ரி பாருங்கள், ரிவலேஷன் டெபிட்லாம் இருக்குது, அப்போ டெபிட் செல்லில் போயிட்டு டு ப்ராஃபிட் ஆன் ரிவலேஷன் டிரான்ஸ்போர்ட் டூனு எழுதிங்க. எழுதிய பேர் ரெண்டு பேர் இருக்கா இல்லையா, ராஜேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுத்துங்க. இன்னொரு காலத்தில் 6,000 பீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டு பிரித்து கொடுக்குறோம், 4,000 பீஸ் வந்து ரமேஷுக்கு பிரித்து கொடுக்குறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி 10,000 கொடுத்துங்க. இப்போ ஈக்குவலாக டோட்டல் பண்ணினாக்க 15,000 உங்களுக்கு வந்துடும். இவ்வளோதான் ஆன்சர். இப்போ நம்ம முன்னாடியே ஸ்ட்ரெயிட்டாக லெஜர் போகிறோன்னா எப்படி சொன்னோம் உங்களுக்கு அப்படின்னாக்க, ப்ராஃபிட் வந்து கிரெடிட்ல வந்து சொன்னேன், ஸோ ப்ராஃபிட் வந்து கிரெடிட்ல வந்துருக்கு 15,000 பாருங்கள். லாஸ் ரெண்டு இருக்குது, ரெண்டு லாஸுமே டெபிட்டில் வந்திருக்கு பாருங்கள், மெஷினரி ஒன்று, இன்னொன்று ப்ரொவிஷன் ஃபார் டபுள் டேட்ஸ் ஒரு லாஸ், ரெண்டுமே டெபிட்டில் நம்ம எழுதிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ கிரெடிட்டை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 15,000 பீஸ் உங்களுக்கு கிடைக்குது, டெபிட்டில் வெறும் 5,000 பீஸ் தான் இருக்குது, மைனஸ் பண்ணால் 10,000 பீஸ் கிடைக்கும். 10,000 என்ன பண்ணணும், அந்த ஓல்டு ரேஷியோ 3:2 அப்படிங்கிற ரேஷியோ கூட நம்ம பிரித்து கொடுக்கணும். இப்போ 10,000 இந்த 3/5 போட்டிங்கனாக்கா 6,000 பீஸ் ராஜேஷுக்கு கிடைச்சிரும், 10,000 இந்த 2/5 போட்டிங்கனாக்கா 4,000 பீஸ் ரமேஷுக்கு கிடைச்சிரும், ரெண்டும் ஆட் பண்ணி 10,000 பீஸ், இப்போ டபுள் சைடு உங்களுக்கு 15,000 வந்துடும். இவ்வளோதான் ஆன்சர். இதை பார்த்துங்க, ஒரு 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கேட்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தா ஈஸியாக புரியும், ஒன்றும் புரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.